நற்பவி யோகி ராம் சுரத்குமார், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே வந்து ஒரு மாத சம்பளம் அப்படின்னு வாங்குறீங்க, அல்லது ஒரு நல்ல ஒரு பணம் உங்களுக்கு திடீர்னு வருது, இல்ல ரெகுலராகவே ஒரு வியாபாரத்துல ஒரு பணம் வருது அப்படின்னா, அந்த பணத்துல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க செலவு பண்ற தொகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மருந்து மாத்திரைகளுக்கு செலவு பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து, கடன் நீங்க யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு இருந்தாலும், அந்த கடனையும் ஃபர்ஸ்ட் வருமானத்துல, முதல் நாள் சம்பளம் வாங்கின உடனே அந்த கடனை கொடுக்கறதுக்கு, அந்த கடனை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொடுக்க கூடாது. கடன் வாங்கினவங்களுக்கு நிச்சயமா கடனை திருப்பி கொடுக்கணும், ஆனா ஃபர்ஸ்ட் வாங்கினோடனே முதல் செலவா வந்து நீங்க வந்து இந்த கடனை திருப்பி கொடுக்கறதும் இருக்கக்கூடாது. அது போலவே தேவையில்லாத பொருட்கள் வாங்குறது, அதாவது அனாவசியமான பொருட்களை வாங்குறதுக்கும் சம்பளத்துல முதல் தொகையை நீங்க செலவு பண்ணக்கூடாது. இந்த மூன்று கருத்துக்களை வச்சுக்கோங்க. பிளஸ் வந்து என்னென்ன பண்ணலாம், சம்பளம் வாங்கினோடனே என்ன விஷயம் நம்ம பண்ணனா அடுத்த மாதம் நமக்கு வந்து பணவரவு அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க சம்பளம் வாங்கின உடனே நீங்க வந்து அந்த ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா, அந்த 10,000 ரூபாயில இருந்து ஃபர்ஸ்ட் வந்து உப்பு, சர்க்கரை, பால், தயிர், சந்தனம், இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை நீங்க வாங்குறது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்துல அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருப்பீங்க. இது இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடுதலா இந்த மாதிரி பொருட்களை முக்கியமா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலை 6-7 சுக்கரகோரை நேரத்திலையும் நீங்க தாராளமா வாங்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது மஞ்சள் தூள்லாம் ஒரு வாரத்துக்கு உங்க வீட்டுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க வாங்கலாம். ஏன்னா இந்த 5 பொருட்களை, அதாவது மஞ்சள், சர்க்கரை, உப்பு, பால், தயிர், இது எல்லாமே எப்பவுமே இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு வீட்டுல எப்பவுமே நிறைவா இருக்கணும். கூடுதலா வீட்டுல வந்து இல்ல எனக்கு இது இல்ல அப்படிங்கிறது, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற நெகட்டிவான வார்த்தைகளை பேசுறதும் தவிர்க்கிறது சிறப்பு. ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் என்னவோ அதுதான் நம்மளோட வார்த்தைகளா வரும். நம்ம வார்த்தை தான் நம்மளோட வாழ்க்கையா மாறுது. அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பேசும் பொழுதும், ஒரு செயலை நம்ம செய்யும் பொழுதும் கவனத்தோட நேர்முறையா மாற்றும் பொழுது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பல சிறப்புகளை நம்ம அடைய முடியும். இதெல்லாம் அனுபவபூர்வமா நான் சொல்லிட்டு இருக்க விஷயங்கள். அதனால வந்து நீங்க சம்பளம் வாங்கினோடனே உப்பு, சர்க்கரை, பால், தயிர், சந்தனம், இந்த மாதிரி பொருட்களை வாங்குங்க. மாத்திரை மருந்து வாங்குறது, கூடுதலாக கடன் கொடுக்கறது, கடனை திருப்பி கொடுக்கறது, வட்டி கட்டுறது, இதெல்லாம் செய்யாதீங்க. அது இல்லாம தேவையில்லாத பொருட்கள், இப்போ ஒரு செருப்பு வாங்குறீங்களா, முதல் சம்பளத்துல முதல் பணத்தை எடுத்து வாங்காதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கே யோசிங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு யோசிச்சுட்டு, சம்பளம் வாங்கணும்னா முதல் தொகையை இது போல நல்ல பொருட்களை, மங்களகரமான மகாலட்சுமியோட அம்சமா உள்ள இந்த பொருட்களை வாங்கிட்டு அதன் பிறகு நீங்க எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. நிச்சயமா அடுத்த மாதம் உங்க அதாவது மாத கடைசி ஆகும்போது கையில எப்படியாவது கொஞ்சம் ஒரு தொகை வந்து உங்க கையில நிக்கிறத, நீங்க ஒரு சேவிங்ஸ் பண்றத நிச்சயமா பார்க்க முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.